ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீரேலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 4 டைப்ஸில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லாஸ்ட்டு விஎஃபியை பார்ப்போம். நம்ம நான் ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ப்ரஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் கொடுத்துருப்பேன். நான் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்னிச்சருக்குலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த இது வந்து இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மிரர் பாலிஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேன் ஒன்று எடுத்து நான் அது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி பிளேன் ஒன்று எடுத்துகிட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரூம் போல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீரே லைட்டு வந்து நான் 2 லைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு கேமரா ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு டீ பாட் எடுத்துகிட்டு இங்கே க்ரியேட் பண்ணிவிடுவோம். இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி காப்பி பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா எம் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த 4 இதுதான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நான் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து எடுத்துக்குவோம். இதுக்கு ப்ரஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இதில் டிஃப்யூஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 45 கொடுங்க RGBயில். ஓகேங்களா, இதில் வந்து 45 இன்னும் RGBயில் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டில் உள்ள இந்த கலர் ஸ்வாட்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 57 கொடுத்துக்கோங்க RGBயில். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹச்சு கிளாஸினஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த எல் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 0.58 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கிளாஸினஸ் ஆர் கிளாஸினஸ், இதில் வந்து 0.82 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சப்டிவிஷன் ரிஃப்ளெக்ஷன் சப்டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 24 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஸ்க்ராச்சஸ் இதில் வேணுன்றதுனால நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் மேப்பை வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ராச்சஸ் சீம்லெஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இதில் இந்த சீம்லெஸ் இமேஜ் வரும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிட் மேப்பை வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. நீங்கள் அதை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது ஆல்ரெடி இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. இந்த டைலிங்கில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ கோ டு பேரண்ட் கொடுத்துருங்க. இதில் இந்த ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்து விட்டுடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து விட்டுட்டு இதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். இதையே நம்ம பம்ப் மேப்லையும் காப்பி பண்ணிக்கணும். மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதை வந்து காப்பின்னு கொடுத்துட்டு பம்பில் பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வேல்யூஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 50 கொடுத்துருக்கேன். டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது. இப்போ நம்ம ரெண்டப் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப இருக்குது, அதனால் நம்ம பம்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஓகேங்களா, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பம்பில் நம்ம 30 கொடுத்துக்குவோம். ரிஃப்ளெக்ஷனில் ஒரு 80 கொடுத்துக்குவோம். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். F9 கொடுங்க. ஸ்டாப் பண்ணிடுவோம். திரும்ப ரெண்டர் கொடுங்க. நான் வந்து ரீஜியன் ரெண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஷன்லையும் பம்ப்லையும் கொடுத்துக்கோங்க. இதில் இன்னுமே நம்ம வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் பம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20 கொடுத்துக்குவோம். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இது ஓகே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டாவது டீபாட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இதுக்கு அசைன் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு எஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். டிஃப்யூஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆர்ஜிபியில் பார்த்தீங்க அப்படின்னா 128 வராப்பில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டில் 180 வராப்பில் ஆர்ஜிபியில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹச் கிளாஸினஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 0.9 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கிளாஸினஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0.85 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் சப்டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இதை வந்து இதுக்கு அசைன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ரீஜியன் ரெண்டரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரெண்டர் கொடுத்துக்குவோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து பாலிஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேங்களா, ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதில் தேர்டாக உள்ள இந்த டீபாட்டை செலக்ட் பண்ணி இதுக்கு அசைன் பண்ணிவிடுவோம். இதில் டிஃப்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபியில் 96 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷனில் 242 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. ஹச் கிளாஸினஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கட்டும். ஆர் கிளாஸினஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.92 இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 8 இருக்கட்டும். ஓகேங்களா, இதில் இந்த ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்க இந்த செக் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து இதுக்கு நம்ம அசைன் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி பண்ணியாச்சு, இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஃபார் ஃபர்னிச்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். இதில் டிஃப்யூஸை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இதோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இதுக்கு நேம் பார்த்திங்க அப்படின்னா இது மிரர் பாலிஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஓகேங்களா. இதுக்கு வந்து டிஃப்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொடுத்துருங்க. ஆர்ஜிபியில் ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷனில் 221 இருக்காது. ஆர்ஜிபியில் வேல்யூஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் கிளாஸினஸ் வந்து 1 இருக்கட்டும். ரிஃப்ளெக்ஷன் கிளாஸினஸும் வந்து உங்களுக்கு 1 இருக்கட்டும். இந்த ரிஃப்ளெக்ஷன் சப்டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா $50 கொடுத்துக்கோங்க. இதாக வந்து இந்த செக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுடுங்க. இதில் ரிஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்டிவிஷன்லேயும் $50 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா, thanks for watching.